மேசலக்னத்தில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமுள்ளவர்கள் அதிக பருமன் இல்லாத நல்ல உடல் கட்டுடையவர்கள் நீண்ட கழுத்துடையவர்கள் சிவந்த விழிகளை கொண்டவர்கள் இவர்களுடைய தலை அல்லது முகத்தில் காயம்பட்ட தழும்பு அல்லது மச்சம் போன்ற அடையாளம் இருக்கும் உஷ்ண தேகம் கொண்டவராகவும் போர்குணம் படைத்தவராகவும் இருப்பார்கள் எடுத்த காரியத்தில் இறுதிவரை போராடியே ஒரு முடிவை பார்த்துவிட வேண்டுமென்ற எண்ணம் உடையவர்கள் எதிலும் விரைவாக ஒரு முடிவுக்கு வர மாட்டார்கள் தன்னை கண்டு பயப்படக்கூடிய எதிரிகளை அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தனக்கு ஒருவர் நன்மை கண்டு நன்மை செய்கிறாரென்றால் அவருக்காக எந்த நல்லதும் செய்ய தயங்க மாட்டார்கள் பிரச்சனைகளை உருவாக்குவதிலும் பிரச்சனைகளில் சிக்குவதிலும் விருப்பமுடையவர்களாக தீர்க்கமாக யோசித்து ஒரு காரியத்தில் ஈடுபட்ட போதும் செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தோடு இருப்பார்கள் கடின உழைப்பாளியாக இருந்த போதிலும் இவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இராது பெரிதாக ஆடம்பரமான சிந்தனை இவர்களுக்கு இல்லை தனது வாழ்க்கையை எப்பொழுதும் எளிமையாக திட்டமிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல பேச்சாளர் கொண்டவராக இருப்பார்கள் சுருக்கமாக பேசி எளிதில் புரிய வைக்கக்கூடியவர்களாகவும் மனோதிடம் அதிகம் எந்த ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் படித்தோ கேட்டோ தெரிந்தோ கொள்வது இவர்களுக்கு பிடிக்காது எதையும் அனுபவித்து தெரிந்து கொள்வதையே அதிகம் விரும்புவார்கள் சுயநலத்தோடு கூடியவர்கள் பிறருக்கு உதவ வேண்டும் என்று மனதளவில் மட்டும் எண்ணுவார்கள் விட்டுக்கொடுக்கும் குண என்ன என்னவென்று இந்த லக்னக்காரருக்கு தெரியாது தனக்கு வேண்டியவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் கூட சுயநல போக்கோடு செயல்படுவார்கள் இவரை யாரும் புகழ வேண்டிய நேரத்தில் கூட புகழ மாட்டார்கள் வாழ்க்கையில் எப்படி போராடிய வெற்றிகளை பெற வேண்டும் என்று இந்த லக்னக்காரரிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவே மேச நகலக்காரர்கள் இவ்வாறு செயல்படுவார்கள்